இன்றைய உலகை எடுத்துக்கொண்டால் ஒரே நாட்டில் பல்லின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதில் சிறுபான்மை சமூகங்கள் தனிமைப்பட்ட சமூகமாகும். அந்த வகையில் இலங்கையில் இந்திய வம்சாவளி மலையக சமூகத்தினரை அந்த பிரிவிற்குள் அடக்கலாம். இவ்வாறான மலையக மக்களின் போராட்டங்களையும் இழப்புகளையும் பற்றிய வாழ்க்கை கதை. அடே என்னடா வாழ்க்கை இது, வாழ்க்கையை கெட்ட சாட்டராக போய்கிட்டு இருக்கு. படிக்கிறதுக்கும் காசு இல்லை, அப்பாட பென்ஷன் காசு வீட்டுக்குள்ளிக்கே சரியாக போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில மச்சான். ஒரே சாட்டராக போதும் மச்சான் லைஃப். மச்சான் நீ ஏன் இப்படி யோசிக்கிற மச்சான்? உங்கள் அப்பா பார்த்துக்க யார் இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு நீ மட்டும் தான் இருக்க. நீ ஏன் இப்படி யோசிச்சா? நீ படித்த மாதிரி தான் போ. அதெல்லாம் நீ எனக்கு சொன்னது போதும். நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு இருங்களே. அது தாண்டா நல்லது சொல்கிறது இல்லை, சொன்னாலும் கேட்கவா போகிறீங்க? சரி சரி, உன்ட வீடு வந்துருச்சு, நீ போய் வரவாடா. அப்பாடா போயிட்டான், இல்லாட்டி பேசியே கொல்லுவான். ஜி ஒரே வெயிலாக இருக்குது, என்னடா வாழ்க்கை இது? ஜி அடே தம்பி அகிலன். ஆ அண்ணே. என்ன கதை, எப்படி இருக்க? கொழும்புல இருந்து கண்டு ரொம்ப நாளா ஆச்சு, காங்கிறதே இல்ல. என்னடா அண்ணன் ஸ்கூல் படிப்பினைய சுத்திக்கிட்டு இருக்க? பாரு பானோராவப்புல வேலைக்கு போனேன், நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன். என்னன்னா பண்றது, வாழ்க்கையே ஒரு மாறி போகுது. வீட்லயும் காசு இல்ல, அப்பாவுக்கும் வேலை இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. சரி சரி நான் போயிட்டு வரேன். சரி நான் வைக்கிறேன். சின்னப்படியும் ஒருத்தனை நம்ப வேலைக்கு தானே சரியா இருப்பான் போல. இவனை போட்டா நல்லா காசு பார்க்கலாம். ஆமா ஆமா, இவனாச்சும் நல்லா காசு சம்பாரிச்சுக்கலாம். அடே தம்பியே அகில வாவே வா. சொல்லுங்கண்ணா. பேசாம எங்களோட வேலைக்கு வந்துரு. வேலைக்கானா? நல்ல சம்பளம், நல்ல வேற மாதிரி லைஃபை காட்டுறே வா. நம்ம பொஸ் ஒரு பொடி என்ன கேட்டாரு, சரியா இருப்ப. நல்லா இருக்கலாம், வார ஐபோன்ரா, நல்லா இருக்கலாம் வா. இல்லை நான் அப்பாட்ட கேட்காம நான் எப்படி? ரவி சொல்கிறான் தானே, நீ வா. நான் சொல்கிறேன் தானே, அப்பாட்ட பேசு. அப்பா எதுவும் கேச போட்டால் சொல்லு, நான் பேசுகிறேன். சரியா? சரி பேசிட்டு சொல்ல. சரிண்ணா அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன். சரி போயிட்டு வரேன். தூவும் காயல. இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிட்டு வந்த? சொல்றேன் சொல்றேன் இருங்க. சுருக்கா போயிட்டு உருப்ப மாட்டிடுவாப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சூடாடுறேன் உனக்கு. சரி சரி. அப்பா நான் உங்கள்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா சொல்லு. நான் படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு நாளையிலேருந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன். உங்கள் அம்மா செத்தருக்கு பிறகு சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிக்க வச்சா இப்போ வேலைக்கு போகிறேங்கிற எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு படிக்கிற வேலையை பாரு. என்னப்பா என்ன சொல்கிறீங்க? நம்மள மாதிரி ஆக்கள் முன்னேறணும்னா காசு ஒன்று தான் வழி. நான் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன், இனிமேல் நான் வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேன். நாளையிலேருந்து ரவியானை கூட கொழும்புக்கு போகலான்னு தான் இருக்கேன். சரியா? அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்மள மாதிரி ஆக்கள்லாம் முன்னேறினா அதுக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம், வீட்டு படிப்பா. நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்லை, சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம். தோலுக்கு மேலே வளர்ந்த பிறகு இந்த அப்பாவே எதிர்த்து பேசுகிற. ஆ ரவி, ஒரு பொடி என்ன வேலைக்கு கூப்பிட்டுருந்தேனே, என்னாச்சு? சார் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார், நம்ம ஒருத்தான் அகிலன். சரி ஓகே ஓகே, அந்த ரூமில் உள்ள சாமான்லாம் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ண சொல்லுங்களேன். ஆ சரி சார். அண்ணா பெரிய வேலைன்னு சொன்னீங்க, இங்கே வந்து க்ளீனிங் பண்ணுற வேலை கொடுக்குறீங்க. இப்போ தானே வந்திருக்க, இரு இரு போ போ, உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போவார் பொஸ்ஸு. கமலேஷ் பஸ் சொல்லுங்க. பஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கட்டாரில் ஸ்டோர் ஷோப் பண்ணி வச்சுருக்கான்,
அப்போ அங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையா? 19 வயசு 20 வயசுக்கு இடையில இப்போ புதுசாக வந்தவன் ஒருத்தன் இருக்கான்னு. நம்ம புதுசாக வந்தவன் ஒருத்தன் நம்மட அகில அனுப்புங்களே. சரி பாஸ், நான் அவனை ரவிக்கிட்ட சொல்ல சொல்கிறேன் பாஸ், அவன் சொல்லிடுவான். ஓகே. அடே தம்பி அகில, ஏய் அண்ணா, இனி இந்த கூட்டுற வேலையெல்லாம் இல்லடா. உன பாஸ் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. உண்மைக்குமாண்ணா? ஆமா, போற ரெடி தானே? ஆனா ஆனா அவனால இல்ல, நீ போற அவ்வளவுதான். சல்லி வேணுமே? சல்லி என்னடா? அதான் உங்க அப்பாவோட பென்ஷன் காசு இருக்கே, எடுத்துட்டு போ. அண்ணா, பென்ஷன் காசு? அந்த காசை வச்சு தான் வீட்டு வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க போயிட்டு நீ போடத்தானே போற சல்லி. இனி உனக்கு சல்லிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. போகிறதுக்கு மட்டும் இந்த பென்ஷன் காசை யூஸ் பண்ணிக்க. அங்க போயிட்டு எவ்வளவு வேணாலும் உங்க அப்பாவுக்கு நீ சல்லி அனுப்பலாம். சரியா? அடே, அங்க யாரோ உழுந்துக்கிறாங்க பாருடா. அடே ஹலோ ஜெயச்சந்திரா, எங்கடா இருக்க? இங்க என்னமோ டாக்டர் சொல்றாங்கடா, ஒண்ணுமே புரியல. எங்க இருந்தாலும் சுருக்கா வாடா. அடே, டாக்டர்கிட்ட பேசிட்டேன்டா, என்னமோ ஆப்ரேஷன் பண்ணணும், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு இருக்காங்க. என்னத்தான் என்ன செய்யறதுன்னு தெரில. காசும் செலவாகும், அவ்வளவும் இல்லை. அத்தானே இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அவனு இப்போ தான் ஃபோன் போயிருக்கான். அவனுக்கு உடனே கால் எடுத்து சொல்கிறேன். இந்த விஷயத்தை கால் எடுக்கலாம்டா, ஆன்சர் பண்ணுவானு தெரியலையே. வேலையில் வேற இருப்பா. எடுத்து பாரு, எடுத்து பாரு. மாமா வேற இப்படி இருக்காரு. அது கொஞ்சம் ஏறி பார்ப்போம். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ அகிலா, அகிலாவா பேசுறது? நான் ஜெயமாமா பேசுகிறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியின்ட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம், நெஞ்சு வலின்ட்டு. இப்போ என்னன்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்றாங்க. சீரியஸான மேட்ரு ஒன்று தான். அப்பாட அக்கௌண்ட்லேயே காசு இல்லை, கொஞ்சம் காசு போட்டு விட ஏழுமாடா. ஐயோ மாமா, வேலைக்கு சேர்ந்தே 1 மாதம் தான் ஆகுது, சம்பளம் கூட இல்லை மாமா. இப்போ அப்பாவை காப்பாற்றுறது கஷ்டம்டா, கஷ்டம். என்னடா சொன்னா? அவனுக்கு லீவு இல்லையா, காசும் இல்லையா, என்னதான் பண்ணுறது? நம்ம என்னதான் பண்ணுறது? பெத்த அப்பனை விட என்னடா காசு முக்கியம்? நம்ம கழிச்சு வேலை இல்லையடா. சரி பார்ப்போம். அகிலன், அப்பா சாவு கூட வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை உனக்கு? ஐயோ மாமா, அப்பா சந்தோஷத்தை கெடுத்து உன் படிப்பை விட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டியேடா. நிற்காத, போயிரு. அகிலன் வந்திருக்காரு. எங்க உள்ளுக்கு தான் சார் இருக்காரு. என்னாச்சு சார்? இல்லை, லோன் கட்டலை. ஃபோரின் போகிறதுக்கு லோன் வாங்கியிருந்தாரு. ஒழுங்காக லோன் கட்ட தெரியாதா அகிலே? தெரணாது அப்படி சப்போர்ட்டுக்கு திண்டவனே. ஹரிது, ஃபோரின் போகிறக்கு லோன் எடுத்து நீங்கள் தானே கட்ட தெரியாதா உங்களுக்கு? இப்போ சந்தோஷமா உனக்கு? அகிலன், இப்போ என்ன ஃபோரின்லேருந்து வந்துட்டீங்க, இப்போ எப்படி லோனை கட்ட போகிறீங்க? இப்போ நீங்கள் லோனை கட்டுறீங்களா, இல்லாட்டி சாமான்லாம் வெளியே போட்டுமா? அகிலன், ஃபோரின் போகிறதுக்கு லோன் எடுத்தியா? சார், லோன் எடுத்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். சார், இப்போ லோன் எடுத்தால் கட்டி தானே சார் ஆகணும். இப்போ அவர் 6 மாதமாக லோனை கிளியர் பண்ணாமல் இருக்கார் சார். நாங்கள் வந்து இப்படி சொல்லக்குள்ளே நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி சார் லோனை கட்ட போகிறீங்க? எங்கள் டியூட்டி எங்களை பார்க்க விடுங்க சார். இது சரிப்பட்டு வராதே, நீங்கள் சாமானத்துக்கு வெளியே போடுங்க. சரி சார். சரி சார், இதுவே லாஸ்ட் வேணிங்காக இருக்கட்டும். இனிமேல் எங்களை வீட்டுக்கு வரமே வச்சுக்காங்க.
நான் போயிட்டு வரேன், சரியாகிறேன். அந்த ரவி சார் கால் பண்றான். ஹலோ, நான் சொல்ல தம்பி. ஹலோ ஹலோ அண்ணா, அகிலனுக்கு என்ன வேலை இல்லையா? அவனை பெரிய பஸ் வேணான்ட்டாரு. போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சு மாமா? உன் படிப்பு, அப்பா விட்டு பென்ஷன், இப்ப இந்த வீடு, இதெல்லாம் போனா போயிட்டு போகுதுன்னு விடலாம். உனக்காக அம்மா இல்லாத பிள்ளைய ராத்திரி பகல்னு பார்க்காம வளர்த்தவன் அப்பாவே இழந்துட்ட. உன்ன வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களாம். வெளிநாட்டுக்கு வேணான்ட்டான், உன் குடும்ப பஸ் உன்னை வர வேணான்ட்டான் வேலைக்கு. இப்போ சந்தோஷம் தானே? என்னமாவது பண்ணிக்க. போச்சு, எல்லாம் போச்சு. என் படிப்பு என் கூட நான் கேட்கவே இல்லையா? பணத்தால வாங்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அப்பா, அம்மா, படிப்பு, நல்ல நண்பன். இந்த ஏமாற்றங்கள் நிறைந்த உலகத்துல அகிலண்ட அப்பா மாதிரி இன்னும் எத்தனையோ அப்பாக்கு அவங்க பிள்ளைகளை பல போராட்டத்தின் மத்தியில படிக்க வைக்கிறாங்க. ஆனா அகிலன் மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி அவசர முடிவுகள் எடுத்துப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவுல நிற்கிறாங்க. அகிலண்ட அப்பா சொன்ன மாதிரி படிப்பு தான் என்னைக்குமே நமக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு தரும். இது எல்லாத்துக்கும் கல்வியை மூலதனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்களும் வெற்றி பெறலாம் இல்லையா?